எத்தனையோ விதமான மட்டன் கிரேவி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஒரு முறை மட்டும் இப்படி மட்டன் கிரேவி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இனிமே வாரத்துக்கு ஒரு முறை இப்படி தான் நீங்கள் வந்து மட்டன் கிரேவி செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோவுக்கு அட்டகாசமாக இருக்கும். வாங்க இந்த மட்டன் கிரேவியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். அந்த நெய் கூட சேர்த்துட்டு அந்த நெய்யிலே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை எல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க மட்டனை வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு வந்து மட்டன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மட்டனை வந்து இதில் வந்து சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. அந்த நெய்யிலே வச்சு நம்ம நல்லா வதக்கணுன்னா மட்டனில் உள்ள ஈரப்பதம்லாம் போய் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா வதக்கினதுக்கப்புறம் மட்டன் வேகிறதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுட்டு இதை வந்து 5 விசில் விடுங்க. நல்ல சாஃப்டான மட்டனாக இருந்தால் 3 விசில் போதும். மட்டன் வேகிற கேப்பில் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு, ஜீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் வந்து மிளகாய் வந்து நான் எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். சாதாரண மிளகாய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஸ்டார் பூ, அதுக்கப்புறம் பட்டை, 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்ல வாசமானமாக இருக்கும். மசாலா கரைஞ்சிடாமல் மிதமான ஹீட்டில் வச்சு நல்ல வாசமான வர்ற வரையும் நல்லா வறுத்துக்கோங்க. இதை வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த கிரேவி பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த நெய் கூட சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரையும் இது மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலாவை கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக இது போல் அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு நம்ம வந்து அந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். இது போல் நம்ம வந்து எண்ணெயிலே சேர்க்கும்போது மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் தேவைப்படாதுங்க. இதை வந்து நல்லா கிண்டி கிண்டி விடுங்க. இது போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த எண்ணெயிலே வச்சு நல்லா வதக்கணும். இதில் வந்து தண்ணி சேர்க்காமல் அந்த எண்ணெயிலே வச்சு நல்லா வதக்குனிங்கன்னா மசாலாவுடைய பச்சை வாசனை போயிடும். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கலாம். கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கணும். இதில் வந்து மோர் சேர்த்துற வேண்டாம். தயிர் சேர்த்துட்டு இது போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது போல் நல்லா கொதிக்கும். அந்த தயிரில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வத்தணுங்க. இந்த மாதிரி நல்லா மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். தயிரில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்க மட்டனை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. வேகலைன்னா இன்னும் 2 விசில் கூட நீங்கள் விட்டுக்கலாம். ஆனால் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த கிரேவியில் சேர்க்கும்போது மட்டன் வந்து நல்லா பஞ்சு பஞ்சாக வெந்திருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்தடுத்து வெங்காயம் தக்காளி சேர்க்காமல் இப்படி தான் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போது நம்ம வந்து மட்டனை சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு மூடியை போட்டு வச்சிட்டோம்னா அப்படியே நமக்கு வந்து சூப்பராக அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுண்டி திக்கான சுக்கா பக்குவத்துக்கு வேணும்னா நீங்கள் வந்து சுக்கா பக்குவத்துக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டான செமி கிரேவியாக வேணும்னா நீங்கள் செமி கிரேவியாக கூட எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா சப்பாத்தி சாதத்துக்கு கூட பெரட்டி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து இந்த கொஞ்சம் தண்ணியெல்லாம் நல்லா வற்றணுங்க. அது வரையும் நான் வந்து மூடி போட்டு 5 நிமிஷம் போல் வேக வைக்க போகிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியெல்லாம் சுண்டி சூப்பராக இருக்குங்க. எடுத்து ஒரு மட்டன் பீஸ் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அடாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குங்க சார் டேஸ்ட்டு. ஒரு முறை நீங்கள் வந்து இந்த மாதிரி மசாலா அரைச்சிட்டு இந்த பக்குவத்தில் நீங்கள் மட்டன் கிரேவி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்து இந்த மாதிரி தான் மட்டன் கிரேவி சாப்பிடுவீங்க. அவ்வளோக்கு சூப்பராக இருக்கும். இந்த பக்குவம் சிம்பிளான ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபியோடு அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.